எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜாஸ்மின். இது நம்ம சேனல் ஹோம்மேட் ரெசிபீஸ். இன்றைக்கி எனக்கும் என்னோட ஹஸ்பண்ட்க்கும் ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேவரட்டான ஒரு ஸ்வீட்டு தான் பார்க்க போகிறோம். இதை ரைஸ் பாயாசம் இல்லைன்னா ரைஸ் கீர்னு சொல்லுவாங்க. அது எப்படி செய்கிறதுன்னு வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பவுலில் 3 டேபிள்ஸ்பூன் ரைஸ் எடுத்துக்கோங்க. அதை நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்குறேன். அப்புறம் ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்துருக்குறேன். கேஷ்யூ அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துருக்குறேன். அதுக்கப்புறம் 3 ஏலக்காய், கொஞ்சம் சுகர், கீ, அப்புறம் மில்க் மேட், நெஸ்லே மில்க் மேடில் 2 ஸ்பூன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம மில்க்கை நல்லா பாயில் பண்ணிடலாம். பாலில் தண்ணி சேர்க்காமல் இருந்தால் ஸ்வீட் இன்னும் கொஞ்சம் ரிச்சாக வரும். இப்போ பால் நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசியை இதோட சேர்த்துடலாம். அரிசியோட கொஞ்சம் சீனியும் சேர்த்துக்கலாம். ஸ்வீட்டுக்கு தக்கன சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த அரிசி நல்லா வெந்து வரணும். நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வெந்து வரணும். இந்த வெந்து வர ஸ்டேஜில் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் விடும்போது அதோட ஃப்ளேவர் நல்லா இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அப்புறம் அதோட நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிற கேஷ்யூ அண்ட் ட்ரை கிரேப்ஸை அதோட மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் நம்ம வேணும்னா பிஸ்தா, ஆல்மண்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த பால் நல்லா கட்டியாகி அரிசி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம 2 ஃப்ளேக்ஸ் குங்குமப்பூவை ஆட் பண்ணிக்கலாம். அது வெறும் கலருக்காக மட்டும்தான் ஆட் பண்ணுறோம். அப்புறம் கண்டென்ஸ்ட் மில்க், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இன்க்ரீடியன்ஸ். இது வந்து 2-3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கண்டென்ஸ் மில்க் இல்லைன்னா நம்ம ஸ்வீட் பால்கோவா கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸ்வீட் பால்கோவா இல்லைன்னா கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணும்போது தான் இந்த ஸ்வீட் வந்து இன்னும் ரிச்சாக இருக்கும். இதோட நம்ம 2 ஏலக்காவையும் தட்டி ஆட் பண்ணிக்கலாம். நான் வீடியோ எடுக்கும்போது அந்த கிளிப்ஸ் மிஸ் ஆயிடுச்சு, நீங்கள் மறக்காமல் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். என்ன தான் நம்ம விதவிதமாக யூடியூப்பில் பார்த்து வீட்டில் டிஷ்ஷஸ் செஞ்சாலும் சில டிஷ்கள் சொதப்புறது உண்மை தான். சொதப்பாமல் இருக்கிறதுக்கு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பாயசம் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போதே நல்லா வர்றதுக்கு சில டிப்ஸை இப்போ பார்த்துடலாம். பாயசத்துக்கு முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் வந்து ரைஸ். ரைஸ் வந்து ஒரு பாஸ்மதி ரைஸாக இருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் பச்சரிசியாக இருக்கணும். அந்த பச்சரிசியோ பாஸ்மதி ரைஸோ அது நல்ல கொலையாக வெந்து வந்திருக்கணும். பாலில் தண்ணி ஆட் பண்ணவே கூடாது. அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இதில் பால்கோவா இல்லைன்னா கண்டென்ஸ் மில்க் கண்டிப்பாக ஆட் பண்ணணும். அப்படின்னா தான் நம்மளோட பாயசம் ரொம்ப ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.